பிரான்சில் தேர்தல் முடிவுகளில் அதிரடி மாற்றம். ஆட்சி அமைக்கப் போவது யார்? படுதோல்வி அடைந்த வலதுசாரி. பிரான்சில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல அதிரடி திருப்பங்களுடன் முடிவுகள் வெளியாகியுள்ளன. ஆட்சியமைக்கும் அதிகாரத்தை பெறும் தீவிர வலதுசாரி கட்சியான ஏரன் கட்சி முன்னிலை பெறும் என கருத்து கணிப்புகள் வெளியான போதும் அவர்கள் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். முதல் சுற்றில் முன்னிலை பெற்ற தீவிர வலதுசாரியை பிரான்ஸ் மக்கள் இரண்டாம் இடத்தில் நிராகரித்துள்ளனர். அதற்கமைய வெளியான தேர்தல் முடிவுகளுக்கு அமைய இடதுசாரிகள் பசுமை கட்சிகளை உள்ளடக்கிய புதிய வெகுசன முன்னணி முன்னிலை பெற்றுள்ளது. அந்த அணி அதிக ஆசனங்களை வென்றுள்ளது. ஆச்சரியமளிக்கும் விதமாக அந்த கூட்டணி 188 முதல் 215 ஆசனங்களை பெற்றிருப்பதை உத்தேச கணிப்புகள் காட்டுகின்றன. முதற் சுற்றில் ஆட்சியமைக்கும் நிலையை எட்டியிருந்த தீவிர வலதுசாரிகள் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். மேக்ரோனின் ஆளும் கட்சி அணி மூன்றாவது இடத்திலிருந்து இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது. அதற்கமைய புதிய வெகுசன இடதுசாரி முன்னணி 188 முதல் 215 ஆசனங்கள், மேக்ரோனின் அணி 164 முதல் 169 ஆசனங்கள், தீவிர வலதுசாரியான ஏரின் கட்சி 135 முதல் 150 ஆசனங்களை வென்றுள்ளன. பிரான்சின் சோசலிச கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பசுமை கட்சிகளை உள்ளடக்கிய இடதுசாரிகள் கூட்டணி நாடாளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை பெற்ற மிகப்பெரும் அணியாக மாறியுள்ளது. எனினும் அரசாங்கத்தை அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மையை எந்த அணியும் எட்டவில்லை. 577 ஆசனங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மைக்கு குறைந்தது 289 ஆசனங்களை கைப்பற்றுவது அவசியம். இதுவேளை தேர்தல் முடிவுகளை அடுத்து பிரதமர் காப்ரியல் அட்டால் தான் தனது பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை இன்று ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனிடம் கையளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். எனினும் குறித்த ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வாரா அல்லது தொடர்ந்து சில வாரங்களுக்கு அல்லது சில மாதங்களுக்கு இதே ஆட்சி தொடருமா என பல கேள்விகள் எழுந்துள்ளன.